சட்டீஸ்கர் நிலைமை குறித்து தேர்தல் கணிப்பை வெளியிட்டு அக்னி நியூஸ் ஏஜென்சி சர்வீஸ் என்கிற ஒரு அகில இந்திய நிறுவனம் பேட்டியை நடத்திய கேட்டார். கருத்து கணிப்பிலே ஏறத்தாழ 60 இடங்களிலே காங்கிரஸ் வெற்றி பெறப் போகிறது, பிஜேபி 19 இடத்துக்கு மேல் தாண்ட முடியாது, சத்தீஸ்கரிலே மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் கட்சி பெறப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல ராஜஸ்தானில் எப்பொழுதுமே ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறி மாறி வரும். இந்த முறை ஒரு கட்சி என்றால் அடுத்த முறை வேற ஒரு ஆட்சி. ஆனால் இந்த முறை மீண்டும் காங்கிரசினுடைய ஆட்சி சென்ற தேர்தலை விட அதிகமான வாக்களி பெற்று பல இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ரோடு ரோலர் மெஜாரிட்டியோடு வரப்போகிறது என்று சொல்லிவிட்டு என்னிடத்திலே கருப்பு கணி கேட்டார்கள். நான் அதற்கு சொன்னேன், இது ராஜஸ்தானத்திலும் சத்தீஸ்கரிலும் மட்டும் இருக்கிற நிலைமை அல்ல, மத்திய பிரதேசத்தில் மட்டும் இருக்கிற நிலைமை அல்ல, காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. அதனால்தான் மோடி மிரண்டு போயிருக்கிறார். இந்தியா என்று பெயர் வைத்தவுடன் இந்தியா சுதந்திரம் பெற்று ஏறத்தாழ 77 ஆண்டுகளாக, இந்த 77 ஆண்டுகளில் இந்தியா என்று அழைக்கப்பட்ட நாட்டை நம்முடைய அணிக்கு தலைவர் அவர்களும் மற்றவர்கள் சேர்ந்து இந்தியா என்று பெயர் வைத்துவிட்ட காரணத்தினால் பாரத் என்று பேசி மாற்றிருக்கிறார்கள். தமிழ் இந்திய நாட்டு மக்கள் ஏமாற தயாராக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நம்ம ரேஷன்ல 20 கிலோ அரிசி ஃப்ரீயா தரோம். அவர் இதை இப்பொழுது அறிவிக்க போகிறார். மக்கள் நம்புவார்களா? 15 நான் கேட்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக. 5 ஆண்டுகளுக்கு ரேஷன் ஃப்ரீ என்று சொல்லுகிற மோடியே ஏற்கனவே 10 வருடத்திற்கு முன்னால் 15 லட்சம் ரூபாயை வங்கியிலே போடுவேன் என்று சொன்னாயே, அது என்ன ஆனது? கேட்க மாட்டார்களா பெண்கள்? கேட்க மாட்டார்களா மக்கள்? 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னாய், கொடுத்தாயா? ஆக தேர்தலிலே தோற்க போகிறோம் என்று தெரிந்தவுடன் இன்றைக்கு ஏதேதோ செய்து பார்க்கிறார்கள். அதனால்தான் எதிர்கட்சியின் மீதெல்லாம் அவருடைய வீடுகளிலே எல்லாம் ரெய்டு நடத்துகிறார்கள். நான் கூட நேற்றைக்கு சொன்னேன், அமைச்சர் வேலுடைய சென்னை இல்லத்திற்கு சென்றுவிட்டு வெளியே வருகிற போது இடத்தில் பத்திரிகையாளர் கேட்டார்கள், இந்த ரெய்டுகளை பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று. இன்றைக்கு இந்தியாவிலே 3 இலாக்காக்கள் இருக்கின்றது. எப்படி முப்படை என்று சொல்லப்படுகிற ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் என்று 3 இருக்கிறது. இது எதிரிகளை தாக்குவதற்காக பயன்படுத்துவதை விட ஒரு அணி மோடி எதிர்கட்சிகளை நசுக்குவதற்காக பயன்படுத்துகிற 3 அணி. ஒன்று இன்கம் டேக்ஸ் ஐடி, இன்னொன்று இடி, இன்னொன்று சிபிஐ. இந்த 3 வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை அழித்து விடலாம் என்று கருதுகிறார். அப்படி கருதுகிற மோடி இடி என்று சொன்னால் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதன் மூலமாக தான் ரெய்டு நடத்த வேண்டும். இப்போ அந்த இடின்றது என்ன ஆகி போச்சுன்னா என்போர்ஸ்மெண்ட்டுக்கு பதிலாக என்டர்டெயின்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பொழுதுபோக்கு ஆகிப்போச்சு. அந்த இலாக்காவிலே யாருக்கு வேலை என்றால் திடீரென்று போய் இவரோட ரைட் பண்ணு, அவர் வீட ரைட் பண்ணு. நான் கேட்க விரும்புகிறேன் மோடி அவர்களை, இந்த இடி வாயிலாக எதிர்கட்சியை உன்னால் ரசிக்க முடியுமா? அதில் அனுப்புகிறார்களே, யாரை தெரியுமா அனுப்புகிறான்? நேற்றுக்கு முன்னாள் நீங்கள்லாம் பத்திரிகை பார்த்துருக்கீங்க. நேற்றைக்கு மட்டும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தன்னுடைய ரைடு நடந்திருக்கிறது. சட்டீஸ்கரிலே எதிர்க்கட்சி தன்னுடைய வீடுகள் ரைடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஏவா வேலு போன்றவருடைய வீடுகள் எல்லாம் சோதனையிடப்படுகிறது. அது என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த ரைடுக்கு வராமல் அவனே 15 லட்சம் ரூபா வாங்கினான்னு போட்டுட்டான். ரைடுக்கு வர்றவனே 15 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ரைடுக்கு வருகின்றவர்கள் 15 லட்சம் ரூபாய் வாங்கினார்கள் என்று கையும் களவுமாக பிடிபட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா டிவிலையும் போட்டு காட்டினான். அதற்குத்தான் நான் சொன்னேன், மோடி அனுப்புகிறார் 15 லட்சம் வாங்குகிறார். மோடி யார் என்று சொன்னால் 7.5 லட்சம் கோடிக்கு ஊழல் பண்ண மோடி எங்களை ரைட் பண்ணுவதற்கு 15 லட்சம் லஞ்சம் வாங்கி அனுப்புகிறார் என்று சொன்னார். இந்த நாட்டு மக்கள் அதை நம்புவார்களா? இது ஒரு வேடிக்கை காட்சியாகத்தான் இருக்கும். ஆகவேதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் நோ மோர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இட் இஸ் an entertainment டைரக்டரேட்.